ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் ஊர் வலையப்பட்டியில் பங்குனி உத்திர திருவிழா நடக்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. செட்டிநாட்டு வட்டகையிலேயே வலையப்பட்டி ரொம்ப பெரிய ஊர். இங்கே வந்து எல்லா கோயில் புள்ளிகளும் வசிக்கிறாங்க. பங்குனி உத்திரத்துக்காக காப்பு கட்டி 10 நாள் திருவிழா நடக்கும். 10 நாளும் காலையும் இரவும் சாமி எழுந்தருள பண்ணி மாவிளக்கு வச்சு மண்டகப்படி நடத்தி வழிபடுவாங்க. 10வது நாள் உத்திரத்தன்னைக்கு அக்கினி காவடி இறங்குவாங்க. சாயந்தரம் காவடி எடுக்கிறவங்கெல்லாம் காவடி எடுப்பாங்க. காவடி ஆட்டம் பிரமாதமாக நடக்கும். பங்குனி உத்திர திருவிழா இந்த ஊரில் ரொம்ப பெரிய திருவிழா. இங்கே இந்த பங்குனி உத்திர திருவிழாவுக்கு வந்து நேமங்கோயில் ஆளுக 3 மண்டகப்படியும், மாத்தூர் ஆளுக 4 மண்டகப்படியும், சிப்பந்திக 1 மண்டகப்படியும், இளையாற்றங்குடி பள்ளிக 1 மண்டகப்படியும் வைப்பாங்க. பிள்ளையார்பட்டி ஆளுக சூரந்தரனால் ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவாங்க. வைரவங்கோயில் ஆளுக தைப்பூசத்துக்கு சாமி எழுந்தருள பண்ணி தீர்த்தம் கொடுத்து அந்த விழாவை ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. உத்திரம் முடிஞ்ச மறுநாள் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். காப்பு கட்டின 3வது நாள் இங்கே இளையாற்றங்குடி ஆளுகளுக்கான மண்டகப்படி. அன்னைக்கு நாங்கள் எங்கள் புள்ளிகள் கூடி மாவிளக்கு வச்சதையும் சுவாமிக்கு தீப ஆராதனைகள் நடந்ததையும் எல்லாரும் கண்டு களிக்கலாம் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி தான் 10 நாளும் சுவாமிக்கு தீப ஆராதனைகள் நடக்கும்.
இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் எங்கள் மலையாண்டியோட அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.